ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். நிவினால் தூங்கவே முடியல, அவரால் இருக்கவே முடியல. ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணமா? ராகினி அந்த வீட்டுக்கு போயிட்டா காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை வருமே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தவங்களையும் போய் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ராகினி வீட்டில் போய் கேட்குறாங்க. ராகினி அம்மா இருந்துட்டு, வாப்பா வா, இப்போ தான் உனக்கு கண்ணு தெரியுதா? ஏண்டா நன்றி கேட்டவனே, உனக்கு நான் எப்படி புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டேனே, இப்படி வந்து தெரியறியாடா, இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை அவர் நிவின் கொஞ்சம் கூட சட்டை செய்யவே இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, எதுக்காக உங்கள் பொண்ணு அங்கே அஜய்க்கு கல்யாணம் முடி பண்ணி கொடுக்க போகிறீங்க? என்ன ராகினி, ஏதாவது காவேரி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஏய், உனக்கு என்னடா காவேரி காவேரி, நீ ஏன்டா இன்னும் அலையிற? அவள் தான் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக போயிட்டாலே, அவளை பற்றி உனக்கு என்ன கவலை? நாங்கள் யாருக்கு வேணாலும் கட்டி கொடுப்போம், என் பொண்ணை நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் உனக்கு என்ன, ஏன்டா அப்படி வந்து உயிர் எடுக்கிற அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கங்க. அப்படி மீறி கல்யாணம் பண்ணி காவேரிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குறேன்னு தெரிஞ்சிச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மூணு பேருமே நிவினை அடித்து விரட்டாத குறையாக பயங்கரமாக பேசுகிறாங்க. கோபத்தோடு வெளியில் வந்துடுறாரு. அதோட சும்மா இருக்காமல் விஜய் ஆஃபீஸுக்கும் போகிறாங்க. காவேரிட்ட காப்பி குடிக்கலையா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. காப்பி குடிச்சிட்டே பேசுகிறாங்க. ஏம்மா இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம் இல்லையா, நீ ஏன் தாலி போடாமல் உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. தாலியை ஏன் மஞ்சள் கயிற்றுல பொறுத்துருக்க? எனக்கு யாருங்க, அது ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கணுமாமே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு அன்னைக்கு நடத்த வேண்டியது அக்காவுக்காண்டி நிப்பாட்டியாச்சு, உனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி சரி, சீக்கிரமே தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கே நிவின் போகிறாங்க. விஜயை பார்த்துட்டு பேசுகிறாங்க. நிவினை பார்த்தோன்னு விஜய் கேட்குறாங்க, எதுக்கு இங்கே அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அது இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? இல்லை, உங்களை பற்றி நான் நல்லவரும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கே பாரு, சுற்றி வளைச்சலாம் பேசாத, என்ன கேட்க வந்து அதை ஸ்ட்ரைட்டாக கேட்டுரு அப்படிங்கிறாங்க விஜய். உடனே ராகினி, ஏன் உங்கள் வீட்டுக்கு உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, நீ என் வீட்டில் ஏதாவது ஸ்பை வச்சிருக்கியா? எங்கள் வீட்டில் நடக்கிறது அப்படியே உனக்கு தெரியுதே அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு குமரன் என்ன சொன்னாங்க, காவேரி வீட்டுக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, குமரன் சொன்னாரா? சரி, இப்போ உனக்கு என்ன, ராகினி எங்கள் வீட்டுக்கு வரா, உனக்கு என்னப்பா கஷ்டம் அப்படிங்கிறாங்க. பசுபதியும் ராகினியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவங்க எவ்வளோ பெரிய கெட்டவங்க, ராகினிக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க காவேரிக்கு, நீங்கள் அப்படி தான் அந்த பொண்ணை ஏன் கட்டிக்க பார்க்குறீங்க அப்படின்னு நிவின் எவ்வளோ சொல்கிறாங்க. இங்கே பார் நிவின், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அந்த காவேரி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீனும் ஃப்ரீயாக இருக்கணும். ராகினி வந்து அஜயை கல்யாணம் பண்ணா தான் உன் வாழ்க்கை ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடாதுங்க, அவன் கேடு கட்டவங்க. அதுக்காக வேண்டி என் வாழ்க்கை அவன் நல்லா இருக்கணுமோ, என் வாழ்க்கை கிளியர் ஆகணுங்கிறக்க வேண்டி உங்கள் தம்பி வாழ்க்கையை அடமானம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. வேணானவே, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். நான் வந்து நல்ல மனசோட தான் நான் பார்க்குறேன், காவேரி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா, நானும் மனசாட்சி உள்ளவன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காத, என் ஆஃபீஸ் வேலையை பார்க்க விடு, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. நீவின் சரி 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 கிளம்புறாங்க. போகிறவருன்னு திரும்பி பார்க்குறாங்க. என்ன பார்க்குற, நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன சொல்லணும் சொல்லு அப்படிங்கிறாங்க விஜய். நீங்கள் ரொம்பவே நல்ல மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ட்டு போகிறாங்க. ஏன் நிவின் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி போடாப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வெளியில் நிவின் போயில காவேரி வந்துடுறாங்க. அப்போவே சொன்னாங்க, காவேரி உன்னை பார்த்தானா எப்படி என்ன நினப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி நிவினை காவேரி பார்த்துடுறாங்க. காவேரி பார்த்த கையோட நிவின் பதுங்கி பதுங்கி போகிறாங்க. இவன் இங்கே வந்தான் அப்படின்ட்டு உள்ளுக்கு போய் விஜயை பார்த்து கேட்குறாங்க காவேரி. எதுக்கு அவன் நிவின் இங்கே வந்தான் அப்படின்ட்டு. எந்த நிவினும் எதுக்கு வந்தான், விளையாடாதீங்க விஜய், அவன் உங்களை பார்க்க வந்தான் சொல்லுங்க, உன்னை எதுவும் பார்க்க வந்திருப்பான் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. என்ன எதுக்கு பார்க்க வரான், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நாங்கள் என்ன லவ்வர்ஸா அடிக்கடி மீட் பண்ணுறதுக்கு, நீ என்ன ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படிங்கிறாங்க காவேரி. சரி, அதுக்கிட்ட நம்ம கிளம்பு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. அதெல்லாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கண்டிப்பாக தாலி செயின்னு நகையெல்லாம் வாங்குறதும் கூட்டிகிட்டு போக போகிறாங்க விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.